ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பாக்டீரியா இருக்குல்ல, நம்ம பாக்டீரியா வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வயிற்றுலேயே வந்துட்டு நிறையா இதுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபர்மெண்டேஷன், எத்தனால் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி வந்து நிறைய இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதே பாக்டீரியா வந்துட்டு அந்த பாக்டீரியா என்ன பண்ணுறது, ஜென்ரலாக பார்த்தோம்னா அது ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வேறு இது ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பாக்டீரியா வந்து ஃபைன் பண்ணியிருக்கு. அந்த பாக்டீரியா வந்து ரொம்ப நாளாக வந்திருக்கு, நம்மளுக்கு தான் வந்து தெரியாமலாம் வந்திருக்கு. ஸோ அது என்ன சாப்பிடுது பார்த்தோம்னா மெட்டல், அது பர்டிகுலர் எதாவது பார்த்தோம்னா மேக்னைஸ் மெட்டலை வந்து சாப்பிடுது. ஸோ இது வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணாங்க அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. யூஎஸ்ஏல வந்துட்டு ஒரு லேபில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் ட்ரிப்பு, அவர் லேபில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸில் வந்து மேக்னைஸ் கார்பனேட் வந்து கோட் பண்ணது வந்து இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ஒர்க் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, ஒரு டார்க் கலரில் வந்துட்டு இருக்குது, ஒரு க்ரீமியாக இருந்துட்டு மேக்னைஸ் கார்பனேட் வந்துட்டு க்ரீமியாக இருக்கும், திடீர்னு வந்து டார்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எவனோ ஒரு திருடன் ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாரு. ஸோ அந்த டார்க் கலர் வந்து ஏன் சேஞ்ச் ஆகும் பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு இந்த மேக்னைஸ் கார்பனேட் வந்து மேக்னைஸ் ஆக்சைடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த எலக்ட்ரானை வந்து எடுக்கிறது, எலக்ட்ரான் வந்து அங்கேருந்து திருடுறது. ஸோ அது திருடுனது என்ன பார்த்தோம்னா ஒரு பாக்டீரியா டைப், அதாவது வந்து ரெண்டு பாக்டீரியா வந்து திருட்டு இருக்கு, அது எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலியில் வந்துருக்கு. ஸோ அது என்ன ஃபேமிலின்னு பார்த்தோம்னா நைட்ரோஸ்பீரே. ஸோ இந்த ஃபேமிலிஸ் பாக்டீரியா வந்துட்டு எங்கே இருக்கும் பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு நம்மளோட கிரவுண்ட் வாட்டர், நம்ம தண்ணியெலாம் வந்துட்டு வெளியில் இருக்கும்ல, குளம் குட்டை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடல் ஓரமாக தேங்கினோம்ல. ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த மாதிரி நைட்ரோஸ்பீரே பாக்டீரியா அந்த இனம் வந்து அதோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அங்கே தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, அட்மாஸ்பியரில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துருக்குது, இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கார்பனை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பிளான்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்குல்ல, செடி மரங்கள்லாம் பண்ணியிருக்கல. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த பாக்டீரியா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த மேக்னைஸ் வந்துட்டு நம்ம பாடியிலே வந்து நிறைய இடத்துல இருக்கும், நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம வயிற்றில் போயிட்டு அதுவும் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இந்த பாக்டீரியா ஃபைன் பண்ணியிருக்கனால இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன வந்துட்டு இது பண்ணி. பட் இது வந்துட்டு கேட்கவே நல்லா இருக்கல. நீங்களும் வந்துட்டு உங்களை சுற்றி ஏதாச்சும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு உண்மையிலே வந்து ஒன்று நடந்துட்டுருக்குது, யதார்த்தமாக வந்துட்டு நடந்தது, நோட் பண்ணனால தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய இது வந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து சுற்றி பாருங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கொரோனா இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதோட சிம்டம்ஸ், ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த அறிகுறி என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்மெல் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல. ஸோ அது ஏன் எங்கே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது, ஸோ அதை தான் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்துட்டு நம்ம கொரோனானால அஃபெக்ட் ஆகிறதுன்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் வைரல் இன்ஃபெக்ஷன்னால வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டோட்டலாக வந்து டிஃபர் ஆகுதாம்மா. ஸோ இது வந்துட்டு எங்கே மெயினாக டேமேஜ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா, ஆல்ஃபாக்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்துட்டு நம்ம ஸ்மெல்லை வந்துட்டு ஃபைன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுற இடம். ஓகேவா, நம்ம பாடியில் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுனா செல்லுக்குள்ளே தான் வந்துட்டு நடக்குது. ஸோ ஒவ்வொரு செல்ஸ், நிறைய செல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ் வந்து இந்த ஸ்மெல்லை வந்துட்டு ரெகனைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அது வந்துட்டு எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட நர்வ்ஸோட வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிரெயினில் வந்துட்டு ரிஜிஸ்டர் வந்து ப்ராசஸ் பண்ணி நீ இதை தான் ஸ்மெல் பண்ணுறேன்னு சொல்லும். ஸோ இதில் வந்துட்டு அந்த நர்வுக்கு போகிறது வந்து அஃபெக்ட் ஆகல, பட் வந்துட்டு இந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்மெல்லை வந்து டிடெக்ட் பண்ணுற, சென்சர் பண்ணோம்ல, ஸோ அதுதான் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன் வந்து அது அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம பாடியில் வந்து என்டர் ஆகிறதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த செல்ஸ்லேயே இருக்கனால தான் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுவே வந்துட்டு அந்த நர்வ்ஸ் போறதுல வந்துட்டு இல்லை, அந்த ப்ரோட்டீன் இல்லாதனால வந்துட்டு அஃபெக்ட் என்ட்ரி ஆக முடியாது, அதனால வந்து அஃபெக்ட் ஆகுறதுல. ஒருவேளை அங்கே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு லாங் பீரியட் ஆஃப் டைம் இல்லைன்னா வந்து பெர்மனண்டாகவே வந்துட்டு நம்மளால வந்து எதையுமே ஸ்மெல் பண்ண முடியாது. பட் முக்கால்வாசி இது பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ண கேஸஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து டெம்ப்ரவரியாக தான் வந்து இருக்கிறது இல்லை, பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு ரிக்கவர் பண்ண முடியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து டோட்டலாக வந்துட்டு நார்மல் வைரல் ஃபீவர் இல்லைன்னா நார்மல் சளி எல்லாம் வரும்ல, ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் டோட்டலாக வந்து டிஃபர் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இது ஒரு பயோமிமிக்ரி மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ பயோமிமிக்ரியில் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வெல்க்ரோ இருக்குல்ல, அதாவது வந்துட்டு
இந்த பேக் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டச் பண்ணால் ஓட்டுற மாதிரி, இந்த சைடு பார்த்தோம்னா முள் முள்ளாக இருக்கும், இந்த சைடு சாஃப்டாக இருக்கும், அதை வச்சோம்னா ஓட்டும். அதுதான் வந்து வெல்க்ரோன்னு சொல்லுவோம். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஜென்ட்ஸ் நம்ம பாய்ஸ் ஸ்லிப்பர்லலாம் வந்துட்டு அது இருக்கும். ஸோ அந்த இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் பயோமிமிக்ரி பேஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட்லலாம் ஏரோப்ளைனில் வந்துட்டு சில ரீஜன்லாம் பார்த்தோம்னா பேர்டு, அதாவது பறவையில் வந்துட்டு எப்படி வந்து எலும்பு வந்து ஷேப் பண்ணாங்க இருக்குதோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஏரோப்ளைனே வந்து மிமிக்ரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன் பில்டிங்ஸ், இந்த எர்த் குவேக் ரெசிஸ்டன்ஸ் பில்டிங்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இன்னொன்று வந்து பயோ மிமிக்ரி பண்ணிக்கணும். ஸோ அது எங்கேருந்து பயோ மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சிப்பிகள், அதாவது சிப்பி, அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சைவந்தி, ஓகேவா, இந்த இதில் வந்து வந்துட்டு மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஹைட்ரோஜெல்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. நம்ம நார்மலாக வந்துட்டு ஜெல்லி மிட்டாய்னு சொல்லிட்டு ஒரு 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது வந்து வாயில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கலர் கலராக இருக்கும், அது வாயில் போட்டு சாப்பிடும்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஜெல்லு ஃபுல்லாக வந்து தண்ணியில தான் வந்துட்டு தயாரிக்கும், அதுவும் வந்து தண்ணி தான் நம்ம சாப்பிட்றது. பட் இது வந்துட்டு வாட்டர், தென் வந்துட்டு நிறைய பாலிமரெல்லாம் வந்துட்டு இது இதாக இருக்கும். ஸோ இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஈஸியாக வந்து உடஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே லைட்டாக டச் பண்ணி லைட்டாக அமுக்கினாலே வந்து உடஞ்சி போயிடும், ஓகேவா. நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாலாம் வந்து இருக்காது, ஓகேவா. ஸோ இந்த இது, பட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப வந்து பயோ இதாக வந்து இதாக இருக்கும். நம்ம உடம்புலலாம் வந்துட்டு எங்கே பட்டாலும் வந்து எந்த டேமேஜ் எதுவும் வந்து பண்ணாது. ஸோ இந்த இது வந்துட்டு இன்னும் கமர்ஷியலில் இருக்காம தான் கிடையாது. ஸோ இந்த ஹைட்ரோஜன் வந்து ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இது பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நிறைய பர்பஸ்களை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு இந்த சிப்பி இருக்குல்ல, ஸோ சிப்பியிலிருந்து ஒரு மிமிக்ரி எடுக்கிறாங்க, அந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சிப்பியில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு இந்த ஹைட்ரோஜெல்லோட மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுது, நல்லா வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகுது, உடையாமல் இருக்குது, நல்லா இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன, அந்த சிப்பிலேருந்து எடுத்தது வந்துட்டு ஒரு பயோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லி, நம்மளுக்கு வந்து எந்த டேமேஜ் இல்லை, ஓகேவா. ஸோ அதுவும் வந்து ஆயிடுச்சு. இந்த ஹைட்ரோஜெல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு பயோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த பச்சைவந்தி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். ஸோ அது வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மயிலோட இறகு, ஓகேவா, அது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அது நீங்களே வந்துட்டு ஒரு இறகு எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வந்து கலரே இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பியூட்டிஃபுல்லான வந்துட்டு ஒரு வயலட் க்ரீன் கலந்த மாதிரி கலர் வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ என்ன தான் இருக்கும் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு அதோட சர்ஃபேஸ், அதாவது அந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதாவது தான் வந்து ஸ்ட்ரக்சரல் கலரேஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம அட்மாஸ்பியரில் வந்துட்டு விசிபிள் லைட், அதாவது ரெட் க்ரீன் ப்ளூ இருக்குல்ல, ஸோ அது அது மேலே அந்த ஸ்ட்ரக்சர் மேலே படுறதுனால அது வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகிட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இது நடக்கிறதுனால ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளாக்ஷன் ஸ்கேட்டரிங் எல்லாமே நடக்கிறனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கலர் வந்துட்டு அந்த மாதிரி அழகாக வந்து கொடுக்குது. இதே மாதிரி தான் வந்து பச்சைவந்தியிலே வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கேயே வந்துட்டு நிறையா ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கலர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா ஒரு சென்சாராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வாட்ச் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து கொண்டு வரலாம் சொன்னாங்க. ஸோ பயோ மிமிக்ரி பண்ணிட்டு வந்துட்டு நிறையா வந்து ஃபைன் பண்ணலாம். நீங்களும் வந்துட்டு யோசிச்சு பாருங்களேன், சிம்பிளாக வந்துட்டு நிறைய இது வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும், பட் அது வந்துட்டு இன்னும் ஃபைன் பண்ணிட்டு மாட்டாங்க. நீங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஸோ டுடே வந்துட்டு 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் தான் தப்பு சொன்னால் எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்லாம் சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ உங்கள்கிட்ட வந்து பாய் பாய்.